பிரியங்கா நல்வானி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை டெலிட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் பிரியங்கா அவர்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கர ஷாக்லயும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் ரொம்ப ரீசெண்டா வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெலிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவர்களுக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுத்த எல்லா மெட்டீரியலும் வந்து நான் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பெர்மனெண்டா டெலிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டாக தான் பிரியங்கா அவர்கள் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பிரியங்கா அவர்கள் ஏன் வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரியங்கா அவர்கள் சைட்லேருந்து வந்து பெருசாக எந்த விதமான பதில் கொடுக்கவே இல்லை. இதமாக இருக்கிற நேரத்தில் இப்போ பிரியங்கா அவர்கள் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜை பெர்மனெண்டாக டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியாவில் இனிமேட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பிரியங்கா அவர்களோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஷாக்ல ஏற்படுத்தியிருக்கு. ஏன் பிரியங்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியில் போறீங்க, இனிமேட்டு நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனை தட்டி விட்டுருங்க. சிவகார்த்தியன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு தூரம் போனார் அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கான். ஒரு பிஜேபியில் இருந்தவங்க ஒரு அத்துக்கத்தம் ஐயோ அவங்க அப்பா பேர் தாசு, அவர் ஒரு சூப்பர்டெண்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், என் திருச்சியில் ஏதோ காலேஜில் படிக்கிறானே, படிச்சிட்டான், மிமிகிரெல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுகிறானே, வேலைக்கு போகணும்னா அவன் பண்ணிக்கிறான். தம்பி காசு பையனா நீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிறதுனா அவங்க அப்பாவோ இல்லை அம்மா அப்பாவோ கிரமாவது பார்த்தாங்க. இப்ப நீங்க எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி, அவங்க இருக்கிற இடம் வந்து நல்ல உயரத்துல இருக்காங்க. நாம இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம் காதல் தான் என் பொண்டாட்டிய. நீங்க வந்து நீ வேற தான் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணிட்டாரு. பழச வச்சிருப்பேன், பழைய ஜிபே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு, எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா பிடிக்கும்.